ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது அன்பாக்சிங் தே மேக்கப் ஆர்கனைசர். இது எதுக்குன்னா, நம்ம வீட்டில் நிறைய திங்ஸ் வச்சுருக்கோம், ரொம்ப கிளம்ஸியாகவும் மெஸ்ஸியாகவும் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணி அழகாக வைக்கிறது பார்க்கலாம். இதுதான் அந்த மேக்கப் ஆர்கனைசர். இதை பாருங்கள், இது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக்கில் இருக்குது, ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் வந்து 16 ரேக் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மீடியம் கம்பார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு லென்த்தியாக ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு ப்ராடாக ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் லிப்ஸ்டிக் கம்பார்ட்மெண்ட்ஸு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்னது தான் பட் காம்பேக்டாக இருக்குது. உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். என்கிட்ட ஒரு நிறைய மேக்கப் திங்ஸ் இருக்குது, அதை எப்படி அடுக்கி வைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். திங்ஸ் நிறையா இருக்கனால நான் கொஞ்சம் வீடியோ ஷார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் லிப்ஸ்டிக் கம்பார்ட்மெண்ட்ஸில் நெயில் பாலிஷில் கொஞ்சம் சின்ன நெயில் பாலிஷில் வந்து வச்சுருக்கேன். மேலே நார்மல் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு 4 நெயில் பாலிஷாக வைக்க முடியுது ஓரளவுக்கு. லார்ஜ் கம்பார்ட்மெண்ட்டில் என்னோடய காம்பேக்ட்ஸு, ஐஷேடோஸு, அதுவும் ஐஷேடோனால் பெரிய பேலட்லாம் வைக்க முடியாது, ஒரு நார்மல் சைஸ், ஒரு 4 குவாட்னு சொல்லுவாங்க, 4 ஐஷேடோ வந்து அதில் தான் வைக்க முடியுது. சின்ன சின்னது தான் வைக்கிது முடியுது. இப்போ வந்து லார்ஜ் கம்பார்ட்மெண்ட், இந்த ரெண்டு லார்ஜ் கம்பார்ட்மெண்ட்டில் என்னோடய பென்சில்ஸு, ஐலைனர்ஸு, லிப் லைனரு இதெல்லாம் வைக்க முடியுது. சைடில் வந்து நான் ப்ரஷஸ் வைக்கிறேன். ப்ரஷஸ்ஸு என்னென்ன இந்த பென்சா எது உங்களுக்கு வைக்க முடியுது, இப்போ மஸ்காரா இதெல்லாம் நீங்கள் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் நான் எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கிறத வைக்கிறேன். பொட்டு, சின்ன சின்ன பொட்டு டப்பா, லிப் லைனரு, இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும், நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸு கொஞ்சம் காம்பேக்டாக தெரியும். நம்ம க்ரீம் கூட வைக்கலாம், நம்ம சின்ன க்ரீமாக தான் வைக்கலாம், பெருசாலாம் வைக்க முடியாது உங்களால். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வாஷ்ரூமில் என்னென்ன திங்ஸ் இருக்குதோ அதை எப்படி வைக்கலாம்னு பார்க்க காமிக்கிறேன். இதில் என்ன பெரிய பெரிய திங்ஸ்லாம் வைக்க முடியாதுங்க, நார்மலாக ஒரு இதில் என்ன வைக்க முடியுதோ அதில் தான் வைக்க முடியுது. இப்போ பாருங்கள், வெறும் ஒரு பேபி ஷாம்பு, கண்டிஷ்னர், பேஸ்ட்டு, ரெண்டு ப்ரஷ்ஷு, அதுவும் லாங் கம்பார்ட்மெண்ட்டில் தான் வைக்க முடியுது. ஆனால் அந்த லிப்ஸ்டிக் கம்பார்ட்மெண்ட்ஸ் தான் நமக்கு வேஸ்ட் ஆக்சுவலி இதில். ஆனால் அமேசானில் போட்டிருக்கான் நம்ம வந்து எல்லா திங்ஸும் வைக்கலாம், வெறும் நாட் ஒன்லி ஃபார் த மேக்கப் ஐட்டம்ஸ் போட்டிருக்கான், ஆனால் அப்படி இல்லை, இதில் வெறும் இவ்வளோ தான் வைக்க முடியுது, அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் வேஸ்ட்டு. இப்போ வேற என்ன வைக்கலான்னு பார்க்குறேன். இது வந்து நம்ம மேக்கப்பே யூஸ் பண்ணாதவங்க, வெறும் எனக்கு வேறு பவுடர் மட்டும் தான் அடிப்பேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து வைக்கலாம். ஆனால் அதுவுமே சேம் அதே தாங்க, கம்மியாக தான் வைக்க முடியுது அதில். ஏன்னா இது 16 ரேக் தான், சின்னது தான். ஸோ அதனால் இதில் என்ன வைக்க முடியுதோ நான் வச்சு காமிக்கிறேன். சின்ன சின்னதாக மெலிசாக இருக்கிறது தான் அங்கே வைக்க முடியுது, பெருசாக அதெல்லாம் வைக்க முடியல. ஸோ இதில் இது ஒன்லி மேக்கப் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இதை இந்த பாக்ஸில் போட்டிருக்க மாதிரி மேக்கப் ஐட்டம் மட்டும்தான் இதை வைக்க முடியும். லிப்ஸ்டிக் கம்பெனி லிப்ஸ்டிக் இது நிறைய வச்சுக்கிறவங்க ரொம்ப அழகாக இருக்கும் வைக்கிறதுக்கு, நீங்கள் வேணால் வச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.